ஆல் வெல்கம் டு எஸ்எஸ் சேனல். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது ஒரு பியூட்டி டிப் தாங்க. நம்ம வந்து டொமேட்டோவை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணால் அது வந்து ரொம்ப க்ளோயிங்காகவும் இருக்கும், நம்ம ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே போயிடும். நம்ம டொமேட்டோவை வந்து அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணுறதை விட இது வந்து கொஞ்சம் வேறு போல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இன்ஸ்டன்ட் க்ளோயிங் கொடுக்குங்க. ஸோ இது எப்படி பண்ணலான்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போ எடுத்துருக்கிறது நாட்டு தக்காளி தான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் வந்து நம்ம ஸ்க்ரப்பிங்காகவும் இன்னொரு ஹாஃப் வந்து நம்ம பேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணலான்றதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கிறேன். அந்த ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு சுகரில் இந்த டொமேட்டோ இருக்கு இல்லைங்களா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டொமேட்டோ வந்து சுகரில் நான் காட்டுறா போல் டிப் பண்ணணும். டொமேட்டோவை அப்பப்போ இதை போல் நம்ம ஸ்குவீஸ் பண்ணணுங்க. அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் அப்போ தான் வெளியே வரும். நம்ம இது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரம்லாம் போயிட்டோன்னே நான் இப்போ காட்டுறா போல் அந்த சுகரில் அப்பப்போ நம்ம வந்து இந்த டொமேட்டோவை டிப் பண்ணிக்கிட்டு ஃபேஸில் வந்து மெதுவாக சர்க்குலர் மோஷனில் தேய்க்கணுங்க. ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள் நான் எப்படி தேய்க்கிறேன்றது, சர்க்குலர் மோஷனில் கொஞ்சம் தேய்க்கிறேன் இல்லைங்களா. நம்ம அதை போல் அப்பப்போ வந்து டொமேட்டோவை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு லேசாக தேய்க்கணும். மேலே நம்ம ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கக்கூடாது. இதை போல் நல்லா தேய்ச்சிட்டோன்னே நம்ம அந்த தக்காளியில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே வெளியே வந்துடணும், நம்மளுக்கு நல்லா தெரியும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைட் மசாஜ் போல் அதை போல் ஃபேஸ்க்கு வந்து மசாஜ் போல் கொடுத்துட்டு நல்லா கண்ணண்டெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னே நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ஹாஃப் டொமேட்டோ இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். சில பேர் வந்து பஜ்ஜி மாவு அதெல்லாம் கூட இருக்கும் இல்லைங்களா, அது கூட சில பேர் ஆட் பண்ணிப்பாங்க. ஷாப்பில் வாங்கின பஜ்ஜி மாவு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க, கடலை மாவாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இல்லாட்டி வீட்லேயே நம்ம அரைச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மாவு இன்னும் பெட்டர் ரிசல்ட்டாக கொடுக்கும். இப்போ நான் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தான் டொமேட்டோ வந்து ஸ்க்வீஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஜூஸ் இருந்தால் போதுங்க. இதோடு சேர்த்து நம்ம வந்து மறுபடியும் லெமன் கூட ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கொஞ்சமாக தான் பாருங்கள், ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான். இது வந்து ஜஸ்ட் லைட் மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஹாஃப் லெமன் எடுத்துருக்கேங்க. சின்ன லெமனாக தான் எடுத்துருக்கிறேன், அது போதும் இந்த குவான்டிட்டிக்கு. ஸோ ஹாஃப் லெமன் வந்து கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து மறுபடியும் கொஞ்சமாக வாட்டர் கூட நான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம வாட்டர் லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணால் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். ஏன்னா சில பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்து அது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் மூட்டை இல்லைங்களா, அதை போல் இருக்கிறவங்க வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ வந்து கொஞ்சமாக நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நல்ல பேஸ்ட் போல் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை தாங்க நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம். சில பேருக்கு வந்து ஃபேஸ்க்கு ஸ்கின் அலர்ஜி அதை போலெல்லாம் இருக்கும், அதை போல் இருக்கிறவங்க டைரெக்டாக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாமல் ஃபஸ்ட்டு கையில் இலக்காட்டி கழுத்துக்கிட்ட எங்கேயாச்சும் ஸ்மால் பேட்சாக கொஞ்சமாக போட்டு ஒரு 10 minutes காஞ்ச உடனே உங்களுக்கு எந்த எரிச்சலும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் பேக், இது நான் சொன்ன ஃபேஸ் பேக் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. நான் இப்போ காட்டுறேன் எப்படி அப்ளை பண்ணணும், எந்த அளவுக்கு கோட்டிங் இருக்கணுன்றது. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறா போல் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 2 times ப்ரஷ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ கையில் போடுறதுட்டு உங்களுக்கு ஜஸ்ட் நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட் வந்து திக்னஸ் இருக்கணுன்றது. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. நம்ம ஃபேஸில் கூட சில பேர் வந்து ரொம்ப அப்படியே ஃபேஸ்க்கு அப்பிக்கிறா போல் இருக்கும், அதை எப்படி போட்டாலும் அது எவ்வளோ ரிசல்ட் கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். இதை போல் ஒரு 20 minutes கழிச்சுட்டு லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். இது வந்து இன்னும் கொஞ்சம் காயில் ஒரு 5 minutes தான் வச்சேன். இன்னும் நீங்கள் 20 minutes நல்லா காஞ்ச உடனே இதை போல் மறுபடியும் லைட் மசாஜ் கொடுங்க தண்ணி தெளிச்சுட்டு. இதை போல் நம்ம லைட்டாக மசாஜ் பண்ணோடனே அதுக்கடுத்தது நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் கையில் அப்ளை பண்ணால் கூட எவ்வளோ நல்லா கிளியர் ஸ்கின்னாக தெரியுது இல்லைங்களா, உங்களுக்கு கையிலேயே எவ்வளோ இன்ஸ்டன்ட் ரிசல்ட் க்ளோயிங் போல் நல்லா தெரியுது. ஸோ நீங்களும் இது ஃபேஸ் பேக்காக போட்டு ட்ரை பண்ணுங்கள். வீக்லி 3 days போடுறா போல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ் வந்து இன்ஸ்டன்ட் க்ளோயிங் கொடுக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் see you, bye.